ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ ஜாப்ஸ் அப்படிங்கிற வீடியோ வாட்சிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒர்க் அப்படின்னா, நம்ம வந்து 10 வீடியோஸ் பார்க்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும். டோட்டலாக நம்ம ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட வேலை. இதில் நமக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்த்துடலாம். இந்த கம்பெனி இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு திருவண்ணாமலை. ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே இவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு தான். ஸோ இதில் வந்துட்டு ஆஃபீஸ் டூர் வீடியோ கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட்டு. ஸோ இதுதான் இவங்களோட அஃபீஷியல் யூடியூப் சேனல், எஸ்பிஓ சேவ் க்ரீன் அஃபீஷியல். இதுதான் இவங்களோட அஃபீஷியலான யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களோட ஃபேஸ்புக் ஐடி என்ன அப்படின்னா எஸ்பிஓ டிவிஎம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த 3 dots டச் பண்ணி உள்ளே போகும்போது இதில் அபவுட் எஸ்பிஓ அதில் போனீங்கன்னா இதில் வந்து எஸ்பிஓ வந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது வாங்கினது எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு சேம் மெனுவில் போயிட்டு இதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி ப்ரூஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுற பீப்புளோட சேலரி, அவங்க பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஸோ நிறைய ஆன்லைன் ஜாப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் இருக்காது. நம்ம ஓனாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க வேண்டியிருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாகவே டெலகிராமில் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன என்ன வந்து இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இந்த நோட்டீஸ் போர்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணுற பேமெண்ட் ப்ரூஃபு எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுனாலும் அவங்களோட நோட்டீஸ் போர்டில் வந்துகிட்டே இருக்கும். இது எஸ்பிஓட சேட் அஃபீஷியல். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது எஸ்பிஓட டீம் லீடர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு எஸ்பிஓட மீடியா அஃபீஷியல். இதில் வந்து எஸ்பிஓ பற்றின மீடியா ரிலேட்டடாக உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ்பிஓ ஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் சேனலும் இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படி வரும்னா, நம்மளோட ஐடி போட்டு அது ஐடி ஆக்டிவேட் ஆச்சு இல்லை ஐடி டிக்ளைன் ஆச்சு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது அந்த சேனலில் வரும். ஸோ இதில் வந்து என்னென்னா, தமிழ்நாடு இந்த கம்பெனி வந்து தமிழ்நாடுலேருந்து தான், பட் இதில் வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள பீப்புள் இருக்காங்க. ஆனால் வந்து சப்போர்ட்டும் இருக்குது. எப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இப்போ தெலுங்கு பீப்புளாக இருந்தாலும் சரி, ஹிந்தி பீப்புளாக இருந்தாலும் சரி, செப்பரேட்டாக டீம் லீடர்ஸ் இருக்காங்க. செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் சப்போர்ட்டும் இருக்கும். எப்போவுமே தமிழில் வந்து ப்ரொவைட் பண்ணாலும், டீட்டெயில்ஸ் வந்து தமிழில் ப்ரொவைட் பண்ணாலும் ஒவ்வொரு டீம் லீடர்ஸ் அவங்கவுங்க குரூப்பில் உங்களோட லாங்குவேஜில் கன்வே பண்ணி கொடுப்பாங்க. இதில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னா கனடா, தெலுங்கு, மலையாளம், தமிழ், அப்புறம் ஹிந்தி, இந்த எல்லா லாங்குவேஜ்லையுமே டீம் லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பீப்புளுக்குமே. ஸோ இப்போ எஸ்பிஓ ஜாப்ஸ் பற்றி கிளியராக பார்த்துடலாம், என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து பேசிக் பிளான் அண்ட் ப்ரீமியம் பிளான் அப்படின்னு ரெண்டு பிளான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேசிக் பிளான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேசிக் பிளான் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. ஓகேவா? 1750 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பே பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ஐடி போட வேண்டி வரும். ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எதுக்காக இந்த அமௌண்ட் வாங்குறது அப்படின்னா, கம்பெனி வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒர்க்கே அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராஜெக்டை அவங்க எடுக்கணும் அப்படின்னா அவங்க டெபாசிட் பண்ணி, அதாவது அமௌண்ட் டெபாசிட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ இப்படி நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை தான் அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பேசிக் பிளான், இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1750 rupees. இது நீங்கள் ஜாயின் பண்ணதும் நீங்கள் ப்ரான்ஸ் பிளானில் தான் இருப்பீங்க. 1750 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ப்ரான்ச் பிளானில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 வீடியோ பார்க்கலாம். எல்லா பிளானுக்குமே 10 வீடியோ தான், பட் ப்ரைஸ், அதாவது ஒரு வீடியோக்குள்ளே அமௌண்ட் வந்து வேரியாகும். ஸோ இந்த ப்ரான்ஸ் பிளானுக்கு
ஒரு வீடியோவுக்கு 15 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 10 வீடியோ பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 150 ருபீஸ் வரும், ஒரு மந்த்துக்கு 4500 ருபீஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து நான் டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க, பட் அது அந்த ஆப்ஷன் இங்கே கிடையாது. உங்களோட அக்கௌண்ட்டில், அதாவது வாலெட்டில், வாலெட் அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஐடியா லாகின் பண்ணி பார்க்கும்போது அந்த வாலெட்டில் 6000 ருபீஸ் ரீச் ஆகிருந்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த பேசிக் பிளானுக்கு ஒரு ஒரு இது இருக்குது, என்னென்னா நீங்கள் வந்து 5 மெம்பர்ஸ் ரெஃபரல் பண்ணியிருக்கணும். 5 மெம்பர்ஸ் பேசிக் பிளானில் ரெஃபர் பண்ணியிருக்கணும். மற்ற எந்த பிளான்லையும் ரெஃபர் பண்ணியிருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பேசிக் பிளானில் 5 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கணும் அண்ட் உங்களோட வாலெட் அமௌண்ட் 6000 ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் டீம் போனஸ், அதாவது ப்ரான்ஸ் பிளானில் இருக்கும்போது எந்த டீம் போனஸ் எதுவுமே கிடையாது. 10% இன்ட்ரோ இன்கம் உண்டு. ஓகேவா? 10% இன்ட்ரோ இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன்ஸ், அதாவது நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏர்னிங், ஏதாச்சும் ஒரு ஏர்னிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 10% வரும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்கிரேட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்க நீங்கள் ஐடி லாகின் பண்ணி போகும்போது அந்த அப்கிரேட் ஆப்ஷனில் போய் நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். 5 பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது அப்கிரேடுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் அப்கிரேட் என்ன, 2 அப்கிரேடு இருக்குது. இதில் வந்து சில்வர் பிளான், கோல்டு பிளான், அப்படியே 2 அப்கிரேட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சில்வர் பிளானுக்கு என்ன ரெஃபரல், 5 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கணும். இதே நீங்கள் வந்து கோல்டு பிளானுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 15, அதாவது இந்த 5 தவிர 15 ரெஃபரல்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லை நான் வந்து டைரெக்டாக கோல்டு பிளானுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டோட்டலாக 15 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு பிளானுக்கு போய்க்கலாம். வாங்க இப்போ இந்த சில்வர் பிளானில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சில்வர் பிளானுக்கு உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு 20 ருபீஸ் வச்சு ஒரு நாளைக்கு 200 ருபீஸ் வரும். ஸோ ஒரு மந்த்துக்கு நீங்கள் வந்து 6000 ருபீஸ் கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து 10000 போட்டிருக்காங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டீம் போனஸ், டீம் வந்து டெவலப் ஆகும்போது அதில் வர இன்கம்மையும் இதில் ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அதுதான் சேலரி பெர் மந்த்னு 10000 போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே 10% இன்ட்ரோ இன்கம் இருக்குது, அன்லிமிட்டட். அதாவது உங்கள் கீழே எவ்வளோ விட்டு போனாலும், உங்கள் கீழே டவுன்லைன்ஸ் எவ்வளோ போனாலும் அதுலேருந்து 10% வந்து இன்கம் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து 100% ஃப்ரீ அப்கிரேடு தான். நீங்கள் இந்த இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1750 போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து இது ஒரு 1 மந்த் அமௌண்ட் எடுத்ததும் நாங்கள் திரும்ப பே பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரே ஒரு டைம் நீங்கள் 1750 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து சில்வர் பிளானுக்கு நீங்கள் சப்போஸ் 5 மெம்பர்ஸ் ஆட் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 15 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா கோல்டு பிளானுக்கு உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே சேம் 10 வீடியோஸ் தான். இன்கம் வந்து ஒரு வீடியோக்கு 45 ருபீஸ் வச்சு ஒரு மந்த், ஒன் டேக்கு 450 ருபீஸ் வரும். ஓகேவா? இதில் வந்து டீம் போனஸ் இன்கம் வந்து நியர்லி 11000 அண்ட் அபவ் வந்துடும். ஓகேவா? இதுலேயுமே 10% இன்ட்ரோ இன்கம் இருக்குது. அதுக்கப்புறமா இது அப்கிரேட் பண்ணுறதுக்கும் எந்த அமௌண்ட்டும் கிடையாது. ஓகேவா? இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட டீம் ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து 25000 மேலேயே அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் டீட்டெயில்ஸ். இது எப்படி அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து 5 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணால் தான் உங்களால் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இல்லைப்பா என்னால் வந்து யாரையும் ரெஃபர் பண்ண முடியாது ஆனால் எனக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் பிளான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 6000 ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கொடுத்து ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணும்போது சில்வர் பிளானில் தான் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேவா? அதில் ஒரு வீடியோவுக்கு 20 ருபீஸ் வச்சு ஒரு நாளைக்கு 200 ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பேசிக் பிளானில் பார்த்தீங்க இல்லையா சில்வர் பிளானை, சேம் அமௌண்ட் தான் இதுலேயுமே வரும். ஓகேவா? ஸோ இதுலேயுமே மந்த்லி 6000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? இதுலேயும் டீம் போனஸ் இருக்குது, உங்களுக்கு 10% இன்ட்ரோ இன்கம் இருக்குது. ஸோ இதுலேயுமே இல்லை நான் வந்து இந்த ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் ரெஃபரலும் பண்ணுவேன். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணவும் செய்யலாம், பண்ணாமலும் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ நான் ரெஃபர் பண்ணுறேன், எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தங்க நானும் உங்கள் கீழே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மெம்பர்ஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களை. அது என்ன அப்கிரேட் பண்ணிக்கலாம்னா டைமண்ட் பிளானுக்கு உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த டைமண்ட் பிளான் அப்படின்றது இதுக்குமே எந்த அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஒரே ஒரு டைம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக 6000 ருபீஸ் பே பண்ணுறீங்க, அது மட்டும்தான். அதுக்கப்புறமா எந்த அமௌண்ட்டும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கும் எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் 10 ரெஃபரல்ஸ், அதாவது 10 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணும்போது
அதாவது எந்த பிளானில் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே தான் இங்கேயுமே கோல்டு பிளான்லேயுமே, அதாவது பேசிக் கோல்டுலேயுமே எந்த பிளானில் வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் 15 மெம்பர்ஸை. பட் இந்த சில்வர் பிளானில் வந்து பேசிக் மெம்பர்ஸ் தான் 5 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டைமண்ட் பிளானில் என்ன இதுன்னா, ஒரு நாளைக்கு சேம் இந்த கோல்டு பிளானில் மேலே பேசிக்கில் என்ன பார்த்தீங்களோ சேம் தான் இங்கேயும், ஒரு நாளைக்கு 10 வீடியோஸ் ஒரு வீடியோக்கு 45 ருபீஸ் வச்சு 450 ருபீஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வரும். ஸோ இதுலேயுமே டீம் போனஸ் இருக்குது, 10% இன்ட்ரோ இருக்குது, இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா ரெஃபரல் அமௌண்ட், உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்டே நிறைய ஏர்ன் பண்ண வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் நீங்கள் வந்து பேசிக் ப்ரான்ஸில் யாரையாச்சும் இன்ட்ரோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதாவது 1750 பிளான் இருக்கு இல்லையா, அதில் யாரையாச்சும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்டாக 600 ருபீஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வரும். ஓகேவா? இதே இது ப்ரீமியம் பிளானில் யாரையாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதாவது அந்த 6000 பே பண்ணி ஜாயின் பண்ணுற ஸ்கீமில் யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்கள் கீழேனா, உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் 1500 வரும். ஓகேவா? இதில் வந்து உங்கள் கீழே இருக்கிற டவுன்லைன் ஒருத்தங்க ப்ரான்ஸ்லேருந்து சில்வருக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ருபீஸ் கிடைக்கும். இதே இது கோல்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 100 ருபீஸ் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், ரெஃபரல் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ப்ரீமியம் பிளானில் உங்களோட டவுன்லைன் வந்து டைமண்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ருபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரு 4 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சில்வர் டீம் லீடர், கோல்டு டீம் லீடர், டைமண்ட் டீம் லீடர், எஸ்பிஓ பில்லர்ஸ் ஆஃப் லீடர் இப்படின்னு 4 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சில்வர் டீம் லீடராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா 20 ஆக்டிவ் மெம்பர்ஸாக உங்கள் கீழே கொண்டு வரணும். 20 ஆக்டிவ் மெம்பர்ஸ் உங்கள் கீழே வந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக மந்த்லி 5000 ருபீஸ் சேலரியாக கொடுப்பாங்க. சேம் தான் கோல்டு டீம் லீடருக்கு இதே மாதிரி 10 சில்வர் டீம் லீடர்ஸை நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? உங்கள் கீழே 10 சில்வர் டீம் லீடர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு 15000 ருபீஸ் ஃபிக்ஸட் சேலரியாக உங்களுக்கு கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி டைமண்ட் டீம் லீடர் ஆகணும்னா உங்கள் கீழே 10 கோல்டு டீம் லீடர்ஸ் வந்திருக்கணும், அதோட சேலரி 25000. அண்ட் எஸ்பிஓ பில்லர்ஸ் ஆஃப் லீடர் ஆகணும் அப்படின்னா 10 பேர் டைமண்ட் டீம் லீடராக உங்கள் கீழே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக 40000 பெர் மந்த் ஏர்ன் பண்ணலாம், சேலரியாக கொடுப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு வாலெட் கிரெடிட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோ இன்கம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள கிரெடிட் ஆகிடும், ரெஃபரல் இன்கம் இமீடியட்டாக கிரெடிட் ஆகிடும், ரெஃபரல் அப்கிரேட் போனஸ் இமீடியட்டாக கிரெடிட் ஆகிடும், 10% இன்ட்ரோ போனஸ் உடனே கிரெடிட் ஆகிடும், சாரி டெய்லி ஒன் டைம் கிரெடிட் ஆகும், போனஸ் இன்கம் எவ்ரி வித்ட்ராவலுக்கு கிரெடிட் ஆகும், டிஎல் இன்கம் மந்த்லி ஒன்ஸ். ஓகேவா? அது மந்த்லி சேலரி இல்லையா, அதனால் மந்த்லி ஒன்ஸ். இதில் வந்து ஆடிங் வாலெட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒர்க்கிங் வாலெட், நான் ஒர்க்கிங் வாலெட்டுன்னு இருக்கும். ஒர்க்கிங் வாலெட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க இல்லையா, அதுதான் உங்களோட ஒர்க் அப்படித்தானே. ஸோ அதுதான் ஒர்க்கிங் வாலெட், நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கான அமௌண்ட் இருக்கிறது தான் ஒர்க்கிங் வாலெட். நீங்கள் வீடியோ பார்க்குற அமௌண்ட் எல்லாமே ஒர்க்கிங் வாலெட்டில் தான் ஆட் ஆகிட்டே வரும். நான் ஒர்க்கிங் வாலெட் அப்படிங்கிறது இந்த ரெஃபரல் இன்கம், அப்புறமா 10% இன்ட்ரோ போனஸ், அப்புறமா போனஸ் இன்கம், நீங்கள் ஒரு வேளை டீம் லீடர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற அமௌண்ட் எல்லாமே நான் ஒர்க்கிங் வாலெட்டில் தான் ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்பிஓவோட இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒர்க்கிங் வித்ட்ராவல், அதாவது லிமிட் கொடுத்துருக்காங்க. நான் ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து மினிமம் 600 இருந்துச்சுன்னா தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் வித்ட்ராவல், ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கக்கூடிய வித்ட்ராவல் வந்து 6000 ஆனால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். நீங்கள் வந்து ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். அவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ ஜாயின் ஃபீஸ் ரீஃபண்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 12 மந்த்ஸுக்குள்ள அவங்களோட கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி 60000 ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட ஜாயினிங் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது. ஏன்னா வந்து நம்ம மந்த்லியே 6000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்காக நான் ஒர்க் பண்ணாமலே இருப்பேன், எனக்கு வந்து அமௌண்ட் வரல, அதனால் ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த அமௌண்ட் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் வந்து பேசிக் பிளானோட கண்டிஷன் என்னென்னா, ஃப்ரீ அப்கிரேட் எலிஜிபிலிட்டிஸ், ஃப்ரீ அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா சில்வருக்கு 5 பேசிக் ரெஃபரல்ஸ் இருக்கணும், அதாவது பேசிக் பிளானில் 5 பேரை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கணும். கோல்டுனா 15 ரெஃபரல், அதாவது எதுனாலும் பண்ணிக்கலாம், பேசிக்காக இருந்தாலும் பண்ணிக்கலாம், ப்ரீமியம் பிளானாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் வித்ட்ராவல், அதாவது ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கக்கூடிய வித்ட்ராவல் யார் பண்ணலாம் அப்படின்னா
சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் தான் பண்ணலாம். ஓகேவா? நான் ஒர்க்கிங் வித்ட்ராவல் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை யார் வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதே இது ப்ரீமியம் பிளானில் அப்கிரேட் கண்டிஷன் என்னென்னா 10 பேரை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்கிறது 15 ரெஃபரல்ஸ், 10 ரெஃபரல்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அவ்வளோதான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காம நிறைய பேரை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெஃபரல் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.